தொடர்ந்து பூஜை செய்வதால் என்ன நன்மைகள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். திருவுரு இல்லாமல் வறுமை தீருமோ, செல்வம் பெருகுமோ, நீரே அருள் செய்ய கேட்கிறான். இப்படி கேட்க கேட்க தொடர்ந்து கேட்கணும். அதுதான் தொடர்ந்து கேட்க ஒன்று விடுமா? நீ செய்த பாவம் தொடர்ந்து கேட்க விடாது. தொடர்ந்து கேட்டுக்க விட தொடர்ந்து கேட்கணும். நீ செய்த பாவம் என்ன செய்யும்? டிவியை ராத்திரி 12 மணிலும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம செய்த பாவம் 12 மணிலும் டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம செய்த பாவம் என்ன செய்யும்? டிவியை பார்த்துக்கிட்டே சமையல் செய்ய வைக்கும் பெண்களை. ஒரு கலை, சிறந்த கலை சமையல் கலை. அப்போ அதில் வந்து ஒரு ரசம் வைக்கிறதுக்கு, ஒரு ரசம் சும்மா பால் காயறதுக்கு அறிவு வேணும். பால் கொதி வந்த பிற்பாடு அணையில் குறைக்கணும், இல்லைன்னு சொன்னால் பால் பொங்கி கீழே போயிடும். ஒரு ரசம் வைக்கணும்னு சொன்னால் ஒரு 4 பேர் சமைக்கிறதுக்கு 4 பேருக்கு எவ்வளோ ரசம் வைக்கணும், அதுக்கு எவ்வளோ புளி வேணும், எவ்வளோ பூண்டு வைக்கணும், எவ்வளோ மிளகு சீரகம் இருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அவன். சரி, கடவுள் எண்ணெய் 4 பேருக்குள்ளே எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும், இருப்பு செட்டில் எவ்வளோ இரும்பு செட்டில் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் கொதித்த அப்புறம் கடவுள் வந்து போட்டு போடணும். நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் தான், இந்த கலக்கி வச்ச ரசத்தை, அதாவது அதில் ரசத்தில் போடணும். இது தெரிஞ்சிருக்கணும். அப்போது ஒரு 4 பேருக்கு வைக்கிற ரசத்தை எவ்வளோ மிச்சப்படக்கூடாது. மிச்சப்பட ஒரு குடும்பத்தில் டிவி பார்த்துக்கிட்டே சமையல் செய்தார். நம்ம செய்த பாவத்தினுடைய விளைவு சொல்கிறோம். இரவு 12 மணி 1 மணி வரைக்கும் டிவி பார்க்க வைக்கும், மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் வந்தால் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும். எந்த உடம்பு துணை கொண்டு நீ கடவுளாடையை நினைக்கின்றாயோ அந்த உடம்பு கெட்டுப்போகும். 1 மணி வரைக்கும் டிவி பார்த்தா நம்ம செய்த பாவம் அது உணரக்கூடாது. புண்ணியம் மிகுந்தால் 10 மணிக்கு மேலே பார்க்க மாட்டான். 10 மணி வரைக்கும் டிவி பார்ப்பார்கள். தானாந்தான் பெண்ணாந்தாலும் தூக்கி அஞ்சு போய் படுக்க ஆரம்பிச்சிருவோம். 10 மணிக்குன்னா அதிகாலை 4 மணி 5 மணி எழுந்திருப்பாங்க, காலகட்டம் முடிப்பாங்க, உட்கார் தியானம் செய்வாங்க. பாவம் என்ன செய்யும்? 1 மணியும் டிவி பார்க்கும், மலைச்சிக்கல் இருக்கும், பல்வேறு பிரச்சனை உடம்பு தான் உடம்பை தானே கெடுத்துக்கும். அப்போ டிவி பார்த்துக்கிட்டே பால் காய வச்ச நிலைமை என்ன? டிவி பார்த்துக்கிட்டே ரசம் வச்சா அப்படி இருக்கும். சரி, ஒரு குடும்பத்தில் புண்ணியம் இருந்தால் 4 பேருக்கு தேவையான ரசத்தை மட்டும் வைப்பார்கள், மிச்சப்படாமல் பாதுகாத்து கொள்வார்கள். புண்ணியம் இருந்தால் என்ன செய்யும்? பாவம் என்ன செய்யும்? நிறைய ரசத்தை வைக்கும். 4 பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் அது பருப்பு ரசமாக இருந்தால், பருப்பு கலந்த ரசமாக இருந்தால் அப்போ உடனே முடிக்கணும். பருப்பு கலவாத ரசமாக இருந்தால் ராத்திரியில் வச்சுக்கலாங்க. அப்போ 4 பேருக்கு தேவையான ரசம் இருக்கும், கொஞ்சம் மிச்சம் இருக்கலாம், அப்படி யாராவது கேட்டால் கொடுக்கலாம். 4 பேர் சாப்பிட்டு 1/2 லிட்ரு அல்லது 3/4 லிட்ரு ரசம் மிச்சப்படி கீழே ஊற்றினால் அது விலையுடைய அதோடைய தன்மை 2.5 ரூபா 3 ரூபா போகும். அது அப்படி கணக்கு தனக்கு வினை பயன், தன்னை அறியாமலேயே ஒரு நஷ்டத்தை உண்டு பண்ணிட்டுருக்கு. 1/2 லிட்ரு ரசத்தை கொண்டு கீழே ஊற்றுவார் பருப்பு ரசத்தை. இது பருப்பு கலவரை தான் ராத்திரியோ வச்சு சாப்பிட்லாம். என்ன செய்யும் நம்ம பாவம்? 4 பேர்த்து தேவையான குழம்பு மட்டும் வைக்காமல் 1/2 லிட்ரு பருப்பை சேகரித்து, 1/2 லிட்ரு அல்லது 300 மல்லி பருப்பை போட்டு நிறைய காயை போட்டு வச்சு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.